அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாநில விஸ்வகர்மா ஒர்க்கர்ஸ் யூனியன் சார்பில் ஆயுத பூஜை தின நல்வாழ்த்துக்கள். விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் உள்ள நமது சமுதாய மக்களுக்கும் தமிழ் மாநில விஸ்வகர்மா ஒர்க்கர்ஸ் யூனியனுக்கும் உள்ள ஐயப்பாடு குறித்து பாரத பிரதமர் அவர்களுக்கு தமிழ் மாநில விஸ்வகர்மான் ஒர்க்கர்ஸ் யூனியன் சார்பில் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்திற்கு விரிவான விளக்கம் பாரத பிரதமர் அலுவலகத்தில் இருந்து நமக்கு தரப்பட்டது. அந்த கடிதத்தை நமது சமுதாய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் அந்த கடிதத்தை பதிவிட்டேன். அது ஆங்கிலத்தில் உள்ளதால் தமிழில் விளக்கம் கேட்டுள்ளீர்கள். அதற்கான விளக்கத்தை தமிழில் தந்தும் நாங்கள் அனுப்பிய அந்த கடிதத்தையும் தங்களுக்கு வாசிக்கிறேன். அனுப்புனர் மு. மாரிமுத்து, மாநில பொதுச் செயலாளர், தமிழ் மாநில விஸ்வகர்மா ஒர்க்கர்ஸ் யூனியன். பெறுநர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பொருள்: விஸ்வகர்மா கௌசல் சம்மான் திட்டத்தை அறிவித்த பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பது. இத்திட்டத்தில் பாரம்பரிய விஸ்வகர்மா ஐந்தொழிலாளர்களுக்கு உள்ள ஐயப்பாடு குறித்து மாண்புமிகு உயர்திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகுந்த வணக்கம். விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை அறிவித்து 18 வகை தொழில் செய்யும் பாரம்பரிய தொழிலாளர்களை சிறு குறு தொழில் முனைவோராக மாற்றி நிரந்தர வேலைவாய்ப்பினை அளித்து இருண்டு போன அவர்கள் வாழ்க்கையில் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் மூலம் ஒளியேற்றிவிட்டதற்கு தமிழ் மாநில விஸ்வகர்மா ஒர்க்கர்ஸ் யூனியன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அதே சமயம் விஸ்வகர்மா தொழிலாளர்களுக்கு இருக்கும் ஐயப்பாடு பூர்வீக விஸ்வகர்மா ஐந்தொழிலாளர்களாகிய கொல்லர், தச்சர், கண்ணார், சிற்பி, பொற்கொல்லர் ஆகியவர்களுக்கு விஸ்வகர்மா என்ற அடையாளமும் வரலாறும் உள்ளது. இத்திட்டத்தில் 18 வகை தொழில் செய்யும் அனைவரையும் விஸ்வகர்மாவாக அங்கீகரித்து அடையாள அட்டை வழங்க உள்ளதாக இருக்கிறது. அப்படி வழங்கினால் எங்களுக்கு இருக்கும் விஸ்வகர்மா என்ற அடையாளம் அளிக்கப்பட்டுவிடும். பாரம்பரிய 18 வகை தொழில்களை செய்யும் தொழிலாளர்களையும் காக்க வேண்டும். அதற்கு எதிரானவர்கள் இல்லை நாங்கள். அவரவர் அடையாளம் காக்கப்பட வேண்டும். ஆகையால் தாங்கள் பரிசீலனை செய்து விஸ்வகர்மா யோஜனா அடையாள அட்டையில் அவரவர் சமுதாய அடையாளங்களை பதிவு செய்து தாங்கள் உத்தரவிடுமாறு தமிழ் மாநில விஸ்வகர்மா ஒர்க்கர்ஸ் யூனியன் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறது. இந்த கடிதத்தை பாரத பிரதமர் அவர்களுக்கு நாம் அனுப்பிச்சோம். அவங்க நமக்கு ஆங்கிலத்தில் விரிவான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கோம். அதை தமிழாக்கத்தில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை பதிவிடுகிறேன். 2023-24 பட்ஜெட்டில் அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளபடி பாரம்பரிய கைவினைஞர்கள் மற்றும் கைவினைஞர்கள் தங்கள் கைகளாலும் கருவிகளாலும் வேலை செய்பவர்கள் பொதுவாக விஸ்வகர்மா என்று குறிப்பிடப்படுகிறது. பிரதமர் விஸ்வகர்மா திட்டம் பாரம்பரிய கைவினைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தில் கொல்லர்கள், பொற்கொல்லர்கள், கண்ணார்கள், தச்சர்கள், சிற்பிகள் போன்ற தொழில்கள் இத்திட்டத்தில் 18 தொழில்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் விஸ்வகர்மாக்கள் இந்த தொழிலில் ஏதேனும் ஒன்றில் ஈடுபடலாம். இந்த திட்டம் தொழிலை அடிப்படையாக கொண்டது, சமூகத்தின் அடிப்படையில் அல்ல. நாம கேட்ட ஐயப்பாடு வந்து நம்ம சமூகம் வந்து அனைவரையும் விஸ்வகர்மா அங்கீகரிச்சிருவீங்கன்னு சொல்லி கேட்டோம். இது வந்து திட்டத்தின் நோக்கம்தான் விஸ்வகர்மான்ற ஸ்கீம். இன்னும் அதுல வந்து இங்கிலீஷ்ல ஸ்கீம் அடிப்படையில் தான் அதை வந்து சொல்லியிருக்காங்க. தமிழாக்கத்தில் வந்துட்டு இது தொழில் அடிப்படையில் மட்டும்தான் செஞ்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம விஸ்வகர்மாக்கள் யாருன்றதையும் அந்த 5 பேரையும் அந்த கடிதத்தில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. மற்றவங்களுக்கு தொழில் அடிப்படையில் தான் கொடுத்துருக்குறோம். அந்த தொழிலில் வரும்போது கூட ரீசண்டாக வந்து ஸ்டாம்பு கூட வெளியிட்டாங்க, தபால் தலை வெளியிட்டாங்க. அந்த தபால் தலையில் கூட வந்துட்டு PM விஸ்வகர்மா பொற்கொள்ளர்கள்னு இருக்கு, கோல்டு ஸ்மித்தின் இருக்கும். அதில் வந்துட்டு நான் தமிழாக்கம் சொல்கிறேன் உங்களுக்கு. வந்துட்டு PM விஸ்வகர்மா தச்சர்கள் இருக்கு, PM விஸ்வகர்மா. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய நம்ம சமூக வலைத்தளங்கள்ல ஒரே ஒரு ஸ்டாம்பு மட்டும் போடுறீங்க, PM விஸ்வகர்மா பார்பர்ன்ற ஸ்டாம்பு மட்டும் போடுறீங்க. தவறு.
முன்னாடி வந்து அந்த ஸ்கீமோட பேரை போட்டு தான் அவங்களோட தொழிலை போடுறாங்க. அப்போ பிஎம் விஸ்வகர்மா திட்டம் அதில் அந்த 18 தொழில்களுக்குள்ள தான் கொடுக்குறாங்க. இதில் வேற ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் நாம ஆரோக்கியமான விவாதங்கள் செய்யலாம். நிறைய சமூக வலைதளங்களில் நம்ம மக்களை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப தாழ்த்தி பேசுறீங்க. தலைவர்களாக இருந்தாலும் சரி, அண்ணங்க உங்கள் எல்லாரையும் பணியோட கேட்டுக்கிறேன். நம்மளை வந்து இந்த சமூக வலைதளங்களில் மற்றவங்க அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால நம்மளே நாம தாழ்த்தி பேசிக்க வேண்டாம். உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதை பற்றிய பதிவுகள் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்களில் மாரிமுத்து, தமிழ் மாநில விஸ்வகர்மோர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். நன்றி, வணக்கம்.